ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபத்தி ஜெய் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு மணி சேவிங் டிப்ஸ். நான் எதெல்லாம் வந்து கோத்ரூ பண்ணி எதெல்லாம் மாற்றிக்கிட்டேன் என்ன நானே அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் எதெல்லாம் மாற்றிக்கிட்டு என்னோட பணத்தை சேமிக்க ஆரம்பித்தேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் இப்படித்தான் அதிக பணம் சேமித்தேன். நான் மாதம் மாதம் எப்படி சேமிக்கிறேன், என்னுடைய பண சேமிப்பு முறை, என்னுடைய சேவிங்ஸ் பத்தி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன் இன்னைக்கு. மை சேவிங்ஸ் பிளான்ஸ் இதெல்லாமே உங்ககிட்ட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நம்முடைய செயலா இருந்தாலும் சரி, நம்மளுடைய பேச்சா இருந்தாலும் சரி, நம்ம பணம் செலவு செய்யறோம் இல்லையா, அந்த முறையா இருந்தாலும் சரி, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சக்சஸ் தான் ரீச் பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட்டு சக்ஸஸை ரீச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் தெரியணும். எதுக்கு அப்படின்னா, நம்ம பணம் எதுக்காக சேமிக்கிறோம் அது அப்படின்றத நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நமக்கே ஃபஸ்ட்டு தெரியணும், நம்ம எதுக்கு அந்த பணத்தை சேமிக்கிறோம், நம்ம லைஃபுக்காகவா இல்லை நமக்காகவா, எதுக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு இது நான் என்னை பொறுத்தவரையும் நான் ஒரு மூணு விஷயத்துக்காக பணம் சேமிக்கிறேன் அப்படின்னு நினைப்பேன். ஒன்று, என்னோட பையனோட படிப்புக்காகவும், இன்னொன்று எங்களுக்காக ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நம்ம கடைசி காலத்து வரையும் ஒரு வாடகை வீட்லேயே நம்ம வாழ்ந்து ஓட்டிட முடியாது இல்லையா. நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும்னு நினைப்போம் இல்லையா எல்லாருமே. அந்த சொந்த வீடுக்காகவும் இன்னொன்று காருக்காகவும் தான் நாங்கள் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா என் பையனை எல்லா எமர்ஜென்சி டைம்லையும் வந்து நாங்கள் பைக்கில் தான் கூப்பிட்டு போகிறோம். மலையில் நினைச்சிட்டே கூட அவனுக்காக நாங்கள் போகிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பைக்கில் மட்டும்தான் போயிட்டுருக்கோம். குழந்தையும் சேர்ந்து நினைச்சிட்டு தான் வரான். நிறைய விஷயங்களை பார்க்குறோம் நாங்க. ஒரு கார் இல்லை அப்படின்றதுக்காக நிறைய அவமானம் கூட பட்டிருக்கோம். அந்த அவமானத்தெல்லாம் இப்போ நான் சொல்ல விரும்பலை. இப்போ அந்த கார் எங்கள் லைஃபுக்கு தேவையான்னு பார்த்தது தான் நாங்கள் வாங்குவோம். இப்போதைக்கு எங்களுக்கு நாங்கள் இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த கார் தேவைப்படாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே நாங்கள் கார் வாங்காமல் இருக்கோம். நம்மளோட லைஃப் வந்து பெட்டராக சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பாக இது எல்லாமே நமக்கு சக்ஸஸாக வந்து முடியும். ஒரு சில டைமில் பணத்தை சேமிச்சுட்டு அதை அப்படியே செலவு பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக பண்ணுறோன்னு நமக்கே தெரியாது. ஆனால் திரும்ப அந்த பணம் அப்படின்றது நம்ம கைக்கு வராது. அந்த பணம் நமக்கு எந்த ரூபமாக கைக்கு வரும் அப்படின்னா, சேமிப்பு ஒன்று பண்ணோம் அப்படின்னா, ஒன்று படிப்பு மூலியமாக நம்மக்கிட்ட இருக்கும், இல்லை சொந்த வீடு இல்லை தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த தங்கத்து மூலியமாக நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக இதுக்கு எல்லாத்து மூலியமாக நமக்கு இருக்கும். படிப்பு அப்படின்றது இப்போ நம்ம காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கிறதால படிப்பு அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக அது ஒரு சேமிப்பாக தான் இருக்கு. நம்ம வாழ்க்கை முழுவதும் இந்த மூணு விஷயத்து மூலியமாகவும் சேமிப்பையும் சரி, இந்த தங்கம், அதுக்கப்புறம் சொந்த வீடு, நம்மளோட படிப்பு, இந்த மூணு விஷயமும் அனுபவிக்கலாம் நம்ம. ஏன்னா இந்த மூணு விஷயமும் நமக்கு ஒரு தேவையான விஷயங்களா இருக்கு அப்படின்னும் போது, இது எல்லாமே சேமிப்பு மூலியமாக தான் இந்த மூணு விஷயங்களும் நமக்கு கிடைக்கும். இப்போ பணம், காசுன்றது யாருக்குமே சும்மா வராது இல்லையா. நமக்கு கஷ்டப்பட்டால் மட்டுமே நமக்கு காசு கிடைக்கிறது. இந்த காலத்தில் நம்ம அதிகமாக கஷ்டப்படணும், நமக்கு காசு கிடைக்கும். அப்போ நம்ம என் லைஃப்பில் நான் மாற்றிக்கிட்ட ஒரு சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் மேரேஜ் ஆன புதுசில் வந்து ஒரு அக்காவை வச்சுக்கிட்டு தான் துணி துவைச்சிட்டு இருந்தேன். அந்த ஒரு அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா நான் மாதம் 1200 ரூபாய் கொடுப்பேன். அப்போ ஸ்டார்டிங்கில் துணி துவைக்கிறதுக்கு எந்த மிஷினும் இல்லை எங்கள் வீட்டில். அவங்கள வச்சு தான் வந்து மோஸ்ட்டாக வந்து துணி துவைச்சிக்கிட்டு இருந்தோம். அதனால் 1200 ரூபாய் ஆச்சு. நான் வந்து இந்த 1200 ரூபாவை வந்து சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ வந்து சரி இதையே நம்ம வந்து அந்த அக்கா கிட்ட கொடுத்து துவைக்கிறது, நம்மளே துவைச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் அந்த பணத்தை சேமிக்க ஆரம்பித்து அந்த பணத்துல இருந்து வாஷிங் மிஷின் வாங்கிட்டேன். அந்த வாஷிங் மிஷினில் எங்களுக்கு என்னென்ன துணி டெய்லி யூஸ்க்கு போட முடியுமோ அதை மட்டும் போட்டுக்கிறது, மற்ற துணிகள் எல்லாமே என் கையில் நானே துவைச்சிக்கிற துணிகள் இருந்தால் அதை நானே தான் துவைச்சிப்பேன். இந்த பணமும் எனக்கு இப்போ மிச்சம் ஆகுது. இந்த பணத்துக்கான இந்த துணிக்கு நான் எடுக்கிற பணம் பார்த்திங்கன்னா 1200 ரூபாய் இப்போ எனக்கு மிச்சமான பணமாக இருக்குது. நம்ம வந்து ஒரு வேலைக்கு ஆட்கள் வைக்கிறது வந்து தவறு இல்லை. அவங்கவுங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுப்போம். அவங்க வீட்டில் குழந்தைகள் இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி வேலைக்கு தேவையான ஆட்கள் வச்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு, ஏன்னா அவங்க வந்து காலையில் போயிட்டு நைட்டு வரவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து டைம் கிடைக்காம இருக்கலாம். என்னை பொறுத்தவரையும் நான் எப்படி ஃபீல் பண்ணேன், எனக்கு நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் ஏன் இந்த வேலைகளெல்லாம் நம்ம ஏன் பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி என்னோடய பையனை வச்சுக்கிட்டு இந்த வேலைகள் மூலயமா நான் ஒரு 1200 ரூபாய் வரையும் மிச்சம் படுத்திக்கிட்டேன் அப்படின்னா என்னோடய வீட்டு செலவுக்கு தேவைப்படுமே அப்படின்றதுக்காக இதை வேலையை நான் செஞ்சேன். உங்களோட ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் செஞ்சுக்கலாம். இப்போ ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது என்னை பொறுத்தவரையும் நான் ஆஜியோவில் நிறைய ட்ரெஸ் வாங்கின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஒரு 6 ட்ரெஸ் அப்படின்றது ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணால் 1000க்கு மேலே வந்தால் தான் நான் வந்து அவங்க ஃப்ரீ டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்றத நான் ஒரு 5-4
ட்ரெஸ்ஸு, நாலஞ்சு ட்ரெஸ்ஸு அசால்ட்டாக வந்து ஆர்டர் போட்டு அடிக்கடி வாங்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்னையே மாற்றிக்கிட்டேன். ஆக்சுவலாக இப்போ நான் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஏர்லி ட்வைஸ், ஒரு வருஷத்தில் ரெண்டு வாட்டி மட்டும் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை ஒரு வாட்டி பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ என்னை பொறுத்த வரையும் இந்த வருஷம் நான் ஒரு வாட்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஏன்னா போன வருஷமே பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சேன். போன வருஷம் நான் எந்த ட்ரெஸ்ஸும் ஆஜியோலாம் பர்ச்சேஸ் பண்ணலை, அதுக்கு பதிலாக வந்து இந்த வருஷம் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஒரு நாலு செட்டு ட்ரெஸ்ஸு நார்மலாக எடுத்தேன், அது வந்து டெய்லி வியருக்கு போடலாம், வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வரும்போது போடலாம் அப்படின்றதுக்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸில் ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணேன், ஒரு டாப் ஒன்று இந்த மாதிரி ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் போட்டு போகிற மாதிரி எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு 1000 ரூபீஸ் கொடுத்து. இந்த மாதிரி வருஷத்தில் ஒரு ரெண்டு வாட்டி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நான் என்னை பொறுத்த வரையும் அதிகமாக ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி நான் வந்து ஆன்லைனில் ஆஜியோவில் இயர்லி ஒன்ஸ் மட்டுமே, ஏன்னா ஆஃபர்ஸ் போட்டாங்கன்னா நம்ம கண்ணு அதுக்கு தான் போகும் அப்படின்ட்டு அதை ஃபுல்லாகவே குறைச்சிக்கிட்டேன். நான் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லலாம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். அப்படி மோஸ்ட்டாக ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணேன் என் அம்மாவுக்கு வந்து இந்த தீபாவளி டைமில், பொங்கல் டைமில், அப்புறம் நோம்புக்கு ஏதாச்சும் சாரீஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் மட்டும் ஃப்ளிப்கார்ட்டில் சாரீஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பேன். அதுவும் ரேட்டிங் பார்த்து சூப்பராக இருக்கா அப்படின்றத பார்த்து அதான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பேன். எங்கள் அம்மாக்கா இருந்தாலும் சரி, அது யாருக்காச்சும் நான் கொடுக்க வேணும் அப்படின்னா கூட அப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பேன். இதனால எனக்கு கிட்டத்தட்ட வந்து 6000 ரூபாவே மிச்சம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து ஆன்லைனில் கிட்டத்தட்ட ஆஜியோலேயே ஒரு 4 வாட்டி பர்ச்சேஸ் பண்ணுறாலும் இப்போ ரொம்ப குறைச்சிக்கிட்டு இயர்லி ஒன்ஸ் மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணும் நம்மளோட ட்ரெஸ்ஸுக்காக அப்படின்ற மாதிரி நான் வந்து என்னையே மாற்றிக்கிட்டு நான் வந்து ட்ரெஸ்ஸுக்காக இப்போ அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. ஒரு வருஷத்தில் இவ்வளோ தான் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 5 டாப்ஸ் எடுத்து வச்சுப்பேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம நீட்டாக க்ளீனாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா மிஷினில் போட்டால் அந்த ட்ரெஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். நம்ம கையில் துவச்சிக்கிட்டு அந்த துணியை வந்து எப்படி பர்ஃபெக்டாக மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டை மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணியாச்சு. ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னா வெளியே வந்து எந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்க்கே போகிறதில்ல. ரேராக ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி சாப்பிட்டாலே பெரிய விஷயம். நான் இந்த மாதம் கூட சொல்லியிருப்பேன், ஒரே ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா வாங்கி சாப்பிட்டேன், ஒரு 100 ரூபீஸ் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொன்னேன். அந்த மாதிரி மாதத்தில் ஒரே ஒரு வாட்டி ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்றதோட சரி, அது வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி கொத்து பரோட்டாவாக இருக்கலாம், இல்லை ரொட்டியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று வெளியே வந்து ஒரே ஒரு வாட்டி மாதத்தில் ஒரு வாட்டி சாப்பிட்ற மாதிரி தான் பார்த்துக்கிறது. இப்போலாம் வெளியவே போகிறதுல மோஸ்ட்டாக ஃபுட்டை வந்து நம்ம வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுமோ அதை வச்சு தான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடிலாம் ரிலையன்ஸ்லாம் போயிட்டு நான் வந்து க்ராசரி ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ரிலையன்ஸ் வந்து போறதே கிடையாது, டிமார்ட்டும் போறதே இல்லை. அங்க போனா நமக்கு ரேட்டும் கம்மியா கிடைக்கும். பட் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம அங்க கிச்சனுக்காக வச்சிருக்க திங்ஸா இருந்தாலும் சரி, ஒரு சில ஐட்டங்களா இருந்தாலும் சரி, நம்ம கண்ணை அட்ராக்ட் பண்ணுது. அந்த விஷயங்களை தேடி நம்ம போகக்கூடாதுன்னு நினைச்சா கூட நான் போய் அங்கதான் நிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரதால அந்த இடத்துக்கு போறதே கிடையாது. ரிலையன்ஸும் டிமார்ட்டும் சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக நான் எதுக்கு மாறிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் க்ராசரிக்கு மட்டும்தான். தனியாக ஒரு ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆப்பில் போயிட்டு எனக்கு என்ன லிஸ்ட்டுக்கு தேவையானது படுதோ அது மட்டும்தான் வாங்குறது, வேறு எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது ஃப்ளிப்கார்ட் க்ராசரியில். வீட்டுக்கு இந்தந்த பொருள் தேவை அப்படின்னா அதை மட்டும் வாங்குறது. இப்போ வந்து தேவையில்லாத கிச்சன் ஐட்டம்ஸ், நிறைய கிச்சன் ஐட்டம்ஸ் வாங்கி வைக்கிறது அந்த மாதிரி கிடையாது. இருக்கிற ஐட்டம்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்குறேன். இப்பெல்லாம் டிமார்ட்டும் ரிலையன்ஸும் சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டாங்க. போனால் அங்கே இருக்கிற விதவிதமான பிளேட்ஸாக இருந்தாலும் சரி, கிச்சன் ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி, பாட்டில்ஸாக இருந்தாலும் சரி, டிஃபன் பாக்ஸாக இருந்தாலும் சரி, ஹாட் பாக்ஸஸாக இருந்தாலும் நிறைய வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு பார்க்கணும்னு தெரியும். மேட்டு எல்லாமே நான் வந்து அந்த மாதம் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் கூட அங்கே வாங்கணும் அப்படின்ற மாதிரி என்னோட மைண்ட் செட் போகும். நான் ஒரு மைண்ட் செட்டில் 1000 ரூபாய்க்கு தான் செலவு பண்ணணும்னு போவேன். ஆனால் நான் வந்து ரிலையன்ஸோ டிமார்ட்டோ போட்டால் 4000 ரூபாய் செலவு பண்ணாமல் வரமாட்டோம் அப்படின்றதுக்காக நான் வந்து டிமார்ட்டையும் ரிலையன்ஸையும் சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ளிப்கார்ட் க்ராசரி ஆப்புக்கு சேஞ்ச் ஆகிட்டேன். என்ன நானே மாற்றிக்கிட்டதால நான் மாதம் வந்து இவ்வளோதான் க்ராசரினா அவ்வளோதான் செலவு பண்ணுறேன், அதுக்கு மேலே ஒவ்வொரு ரூபாவும் செலவு பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் அயனிங். இது வந்து என் மேரேஜ் ஆன புதுசில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் ஷர்ட்ஸ் ஃபுல்லாகவே ஒரு பல்கான ஷர்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அண்ணா கிட்ட கொடுத்து அயன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது கிட்டத்தட்ட எங்களுக்கு பில்லு வரையுமே 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு வந்துட்டு இருந்தது. அதை நம்ம ஏன் அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அயனிங் பண்ணுறதுக்கு இப்போ ட்ரெஸ்ஸை வந்து வெளியே கொடுக்கறதே இல்லை. ஒரு மாதத்துக்கு ஒரு 2000 ரூபாய் காஃபி ஷர்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நம்மளே வந்து அயன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஃப்ரீ டைமில் நம்ம அயன் பண்ணிக்கலாம். இல்லை வந்து அவரே ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு அவருக்கு வந்து ஒரு 6:50 ட்ரெயின்னா அவரே எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து அந்த ஷர்ட்டை வந்து 5 மினிட்ஸில் அயன் பண்ணி போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களையே சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் இந்த விஷயத்துலலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதனால் எனக்கு 2000 ரூபீஸ் சேவ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு.
கிரெடிட் கார்டு வந்து ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இல்லையா அப்படின்னு கேக்குறீங்க. கிரெடிட் கார்டு வந்து ஒரு சில பேருக்கு பெஸ்ட், ஒரு சில பேருக்கு பெஸ்ட் இல்ல. கிரெடிட் கார்டு மூலமா நமக்கு ஒரு ஆஃபர்ஸ் தான் இருக்கு, அதே மாதிரி பிளஸ் பாயிண்ட் இருக்கிற மாதிரி மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கும் இல்லையா. கிரெடிட் கார்டு பொறுத்தவரையும் நம்ம அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்குற மாதிரி தான். ஒரு சில பேர் இப்ப கடன் ஒரு 10,000 ரூபாய் வாங்குறேன் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, வட்டி இல்லாம எனக்கு 45 நாளுக்குள்ள கொடுத்துருணுமா அப்படின்வாங்க. அந்த 45 நாளுக்குள்ள அந்த கடனை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வட்டி இல்லாத கடன். இல்லையா அவங்க ஒரு 1,000 ரூபாய் போட்டு நீ 11,000 ரூபாவா வட்டி கொடுத்தாவணும், 45 நாள் தாண்டிடுச்சு அப்படின்னு. இப்ப என் வீட்டு பக்கத்துல அப்படிதான் அவங்க வந்து ஆர்னமெண்ட்ஸ் அந்த தாலிச்செயின் எடுக்க போனாங்க. அவங்க வந்து கார்டு வந்து இவ்வளவுதான் ஸ்வைப் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அவ்வளவுதான் அவங்களால ஸ்வைப் பண்ண முடிஞ்சிருக்கு, மத்த அமௌண்ட் அவங்களால ரெடி பண்ண முடியல. அவங்க எமர்ஜென்சிக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தங்கிட்ட ஒரு 30,000 மட்டும் கேஷா வாங்கிட்டு இருந்தாங்க. அதுவும் எப்படி சொல்லி வாங்கினாங்கன்னா, அடுத்த நாள் காலையிலேயே கொண்டு வந்து கொடுத்துறேன்ற மாதிரி வாங்கினாங்க அந்த 30,000. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, காலையில எடுத்துட்டு போயிட்டு கொடுக்காததால, சாயந்தரம் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்ததால 1,000 ரூபாய் வட்டி போட்டு 31,000 ரூபாவா வாங்கிட்டாங்க. இப்படிதான் நமக்கு இருக்கும். அதனால நீங்க அந்த டைமும் அந்த டியூரேஷன் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வட்டி இல்லாத கடனா அமையும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த கிரெடிட் கார்டு மூலியமா நமக்கு என்னென்ன பிளஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு பாக்கணும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, போன வட்டி ஆஜோல வந்து கோல்டு காயின்ஸுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க. நீங்க வந்து இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி, இந்த டெபிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 ரூபாய் லாபம் கிடைக்குது அப்படின்னு அந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து அதே போன் வாங்கினேன், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினேன், கடன் இல்லாம அந்த பேயை வந்து அப்பயே பண்ணிட்டு வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன். அதனால எனக்கு 2,500 ரூபாய் லாபம் கிடைச்சிது. அந்த போனை நான் நேர்லயோ வாங்கியிருந்தா இல்லை அந்த அமேசான் ஆப்லயோ வாங்கியிருந்தா வந்து எனக்கு 2,000 ரூபாய் அப்படின்றது நெட் கேஷா கொடுத்து எடுத்திருந்தா கூட நஷ்டம் தான். அந்த 2,000 ரூபாய் லாபம் கிடைச்சது அப்படின்னும் போது அந்த கிரெடிட் கார்டு மூலியமா எனக்கு அந்த லாபம் கிடைச்சது. இந்த மாதிரி கிரெடிட் கார்டு மூலியமா நமக்கு என்ன ஆஃபர்ஸோ லாபமோ சேவிங்ஸோ இருக்குன்னு பார்த்து வாங்கிக்கணும். ஆனா எங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. நாங்க வந்து என் ஹஸ்பண்டோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட கிரெடிட் கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். எஸ்பிஐ இருந்தாலும் சரி, HDFC இருந்தாலும் சரி, ICICI பேங்க் கிரெடிட் கார்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்றாங்க. நாங்க ஏன் வாங்கல அப்படின்னா, நாங்க வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்க கையும் சும்மா இருக்காது, நாங்க வந்து எல்லாருக்கும் கொடுப்போம். இன்னொன்னு என்னன்னா, நாங்க திரும்பி கேட்க முடியாது எங்களுக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஒரு பர்சன் அப்படின்னா, ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க காசு கேட்கறாங்க, ஒரு 100 ரூபாய் எனக்கு எமர்ஜென்சி கொடுங்க, நான் அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து கேட்க மாட்டேன். அந்த மாதிரி இருக்கிறதால நான் மோஸ்டா வந்து கடன் யாருக்கும் கொடுக்கறது இல்லை, நானும் வாங்க கூடாது அப்படின்னு நினைப்பேன். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸோட கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணி நாங்கள் மோஸ்ட்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்போம். அது வந்து எப்படின்னா, அவங்கக்கிட்ட அப்பயே நெட் கேஷ் கொடுத்துட்டு அந்த கிரெடிட் கார்டில் வந்து சாங்ஷன் ஆகிற மாதிரி நாங்கள் அந்த ஆஃபர் மூலயமா வாங்குற மாதிரி தான் பார்த்துப்போம். மோஸ்ட்டாக அவங்கக்கிட்ட கடன் வைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்க மாட்டோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இஎம்ஐ. இஎம்ஐ வந்து நான் எப்பவுமே நோன் தான் சொல்லுவேன். நீங்க ஒரு பொருள், மிக்சியோ ஃப்ரிட்ஜோ ஏதோ ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது இஎம்ஐ மூலயமா போகாம இருந்தா ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு நான் நினைப்பேன். இஎம்ஐ அப்படின்றது இப்போ வந்து ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா ஏசி வாங்க போனாங்க, நோ இஎம்ஐன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த வெயில் காலத்துக்கு இருக்க முடியல, அவங்களோட சேலரி வந்து ரொம்ப லோ சேலரி தான் சரிங்களா. அவங்க வந்து நிறைய கடன் இருக்கு, பட் அவங்க ஃபேமிலிக்கு வந்து அவங்களால ஏசி இல்லாமல் இருக்க முடியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்களோட எமர்ஜென்சி பர்பஸ்க்காக வாங்க போயிருந்தாங்க. நோ இஎம்ஐன்னு சொன்னாங்கன்னு வாங்க போனாங்க. பட் அவங்கள எவ்வளவு பே பண்ண சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஎம்ஐ இருக்குங்க, ஆனா 18,000 நீங்க இப்ப கேஷ் கொடுத்துட்டு அந்த ஏசியை எடுத்துட்டு போலாம், அதுக்குதான் நோ இஎம்ஐன்னு சொன்னாங்க. அந்த 18,000 பே பண்ணுறதுக்காச்சும் நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கணும் அப்படின்னா அது நம்ம சேவிங்ஸாக இருக்கணும். ஒரு 2,000 ரூபாய் நீங்கள் இஎம்ஐ மூலம் போனீங்க அப்படின்னா ஒரு 2,000 ரூபாய் உங்களுக்கு நஷ்டமாக இருக்கும். இதுவே ரெடி கேஷ் கொடுத்து எடுத்தீங்கன்னா அந்த 2,000 ரூபாய் உங்களுக்கு லாபமாக இருக்கும். இப்போ அந்த பிராண்டோட ரேட் அதிகமாக இருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த பிராண்டோட ரேட்டும் கம்மியாகும், நம்ம கொஞ்சம் அதுக்காக வெயிட் பண்ணணும். அதுக்கு நம்ம நோ இஎம்ஐ போயிட்டோம் அப்படின்னா சேவிங்ஸ் பண்ணி நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது. நம்ம வந்து கடன் வாங்குற மாதிரியும் இருக்கு, அந்த கடன் கட்ட வேண்டிய அவசியமும் நம்ம கிட்ட இருக்காது. அதனால நான் எப்பவுமே ஒரு பொருளை இஎம்ஐல வாங்கணும்னு நினைக்கவே மாட்டேன். அந்த பொருளையும் இஎம்ஐல மோஸ்ட்டா அவாய்ட் பண்ணிடுவேன், வாங்க மாட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சேவ் பண்றது. மோஸ்ட்டா வந்து இந்த ஹேபிட்டை நாங்கள் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து பேக் நெக் பெயின் வரும்போது தான் இதை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம். பைக்ல வந்து ரொம்ப பாய்ஸுக்குனாலே ஜென்ஸுக்குனாலே மோஸ்ட்டாக வந்து பைக்கில் ட்ராவலிங் வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அவங்க வந்து பைக்கில் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க புல்லட்டில். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நெக் பெயின் ஸ்டார்ட் ஆன உடனே எங்களோட சேவிங்ஸ் எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின், பஸ் இல்லை எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆச்சு, வேறு ஏதாச்சும் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுற மாதிரி. அதனால் நாங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த பெட்ரோல் சேவிங்ஸாக நம்ம அதை மாற்றிக்கலாமே அப்படின்றதுக்காக இப்போ வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னால் நடந்து போகிற மாதிரி, தேவையில்லாததுக்கெல்லாம் பைக் எடுக்க மாட்டோம், ட்ரெயினுக்கு போகிற மாதிரி. இப்போ லாங் டிஸ்டன்ஸ் ஒரு டி நகர் போகணும் அப்படின்னா எங்களுக்கு அதுவே லாங் டிஸ்டன்ஸ் தான்.
அதுக்கு நாங்கள் மோஸ்ட்டாக வந்து பைக்கெலாம் யூஸ் பண்ண மாட்டோம். பைக் வந்து ட்ரெயின் யூஸ் பண்ணுறது எங்களுக்கு பெஸ்ட்டாக தோறும். ஒரு 20 ரூபா கொடுத்து ட்ரெயின் டிக்கெட் எடுத்து டிநகர் போகிறது எப்படி, ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு டிநகர் போகிறது எப்படி இருக்கும். இன்னொன்று, அவங்க பைக் ஓட்டுறதால அந்த பெயினும் வரும், நெக் பெயினும் வரும். அதுக்குன்னு தனியாக நாங்கள் ஹாஸ்பிட்டல் மெடிக்கலுக்கு செலவு பண்ண வேண்டியதாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காரணத்துக்காகவும் ஒரு சில எமர்ஜென்சி பர்பஸ்க்காகவும் ட்ரெயினே யூஸ் பண்ணிடுவோம். ஏன்னா வீட்டில் வந்து நான் மட்டும் போனோம் அப்படின்னா ஷாப்பிங் வந்துட்டு நான் மட்டும் போகிற பர்சன் கிடையாது, வீட்டில் எல்லாருமே கூட்டிகிட்டு தான் போவேன். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரெயினை ஃபெசிலிட்டியை மோஸ்ட்டாக சூஸ் பண்ணிப்போம். இல்லை அப்படின்னா பஸ் ஃபெசிலிட்டி மோஸ்ட்டாக எடுத்துப்போம். இல்லை வேறு ஏதாச்சும் எமர்ஜென்சி தேவைப்படுது அப்படின்னும் போது நாங்கள் எடுத்துப்போம். சின்ன சின்ன ட்ராவலிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ட்ராவலிங் பண்ணுறதுக்கெலாம் பைக் யூஸ் பண்ணிப்போம். நம்ம இதன் மூலியமாகவும் பெட்ரோலும் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பெட்ரோலுக்கு அதிகமாக வந்து காசு வந்து ஒரு 5000 ரூபாவோ 3000 ரூபாவோ 2000 ரூபாவோ செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மந்த் பட்ஜெட்டுக்கு என்ன தேவையோ ஒரு 1000 ரூபா அப்படின்னா பெட்ரோலுக்கு ஒரு மாதத்துக்கு ஓகே. அதுக்கு மேலே நம்ம போகணும் அப்படின்னா வேலைக்கு போகிறவங்கள நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவங்க பைக் தான் அவங்களுக்கு ஃபெசிலிட்டி அப்படின்னும் போது அவங்க பைக்கில் தான் போய் ஆகணும். இல்லை அவங்களுக்கு பஸ்ஸோ ட்ரெயினோ ஃபெசிலிட்டி இருக்குன்னா ட்ரெயின் பஸ்ஸு பாஸ் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக அவங்க போயிட்டு வர மாதிரி அவங்க பெட்ரோலை சேவ் பண்ணுறதுக்கு இப்படி நம்ம பட்ஜெட்டாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிக பணம் மிச்சம் ஆகும். இப்போ என்ன மாற்றிக்கிட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ நம்மளோட சேவிங்ஸ் பிளானை பற்றி பார்க்கலாம். ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் வந்து பெரியவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதோ இல்லை வந்து எல்லா விஷயத்துக்கும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம். சின்ன சின்ன ஏதோ ஒரு தேவை இருக்குது அப்படின்னும் போது அவங்கள டிபெண்ட் பண்ணால் ஓகே. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக ஒரு பல்ப் மாட்டுறதுக்கு, ஒரு வால் கிளாக் இது பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாமே வந்து அவங்க தான் வந்து செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த இடத்துல நம்மளால் செய்ய முடியும். ஒரு பல்ப் மாட்ட முடியும், ஒரு சின்ன ரிப்பேரை பார்க்க முடியும் அப்படின்னும் போது நம்ம விஷயத்த செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட சேவிங்ஸும் இருக்கும். நம்ம வந்து யார் மேலேயும் டிபெண்ட் ஆகாமல் ஒரு சில டைமில் அவங்க வந்து அவங்கள நம்ம இரிட்டேட் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். இவன்னட சும்மா உட்கார கூட விட மாட்டா அப்படின்ற மாதிரி சில பேருக்கு தோணும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள போயிட்டு அந்த விஷயத்த நீ வந்து செய் அப்படின்னு கம்பல் பண்ணுறதை விட சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சிங்க் பைப்பு பிரச்சனை அப்படின்னா கூட நம்ம அந்த விஷயத்த வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் கற்றுக்கிட்டு கூட ஒன்று செய்யலாம். அதுக்கு வந்து நம்ம ஹஸ்பண்டையோ இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்களையோ டிபெண்ட் பண்ணி இருக்கணும்ன்ற இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அயனிங் பண்ணுற வேலை நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸை அயன் பண்ணிக்கிறேன் அப்படின்றது கிடையாது, அவரோட ட்ரெஸ்ஸை அயன் பண்ணிக்கிறேன் அப்படின்றது கிடையாது. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஒய்ஃபோட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எங்கேயாச்சும் வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது அயன் பண்ணி தராங்க அப்படின்னும் போது மோஸ்ட்டாக வந்து அவங்களே செய்வாங்க. நம்ம வந்து இந்த ட்ரெஸ் அயன் பண்ணி தாங்க அப்படின்னு கேட்கும்போது செய்வாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்பை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேவிங்ஸும் பெட்டராக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே செய்ய முடியும். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு சொந்த வீடாக இருந்தாலும் சரி, ஒரு தங்கம் வாங்கணும் இந்த வருஷம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா, பசங்களோட படிப்புக்காக இருந்தாலும் சரி, இந்த அமௌண்ட்லாம் சின்னதாக உங்களுக்கு தெரியும். ஒரு 2000 ரூபாய் தானே அயனிங்க்கு அப்படின்னு நினைப்பீங்க. அந்த 2000 ரூபாய் இருந்தால் நம்ம பசங்களோட வேன் ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போலாம் வேன் ஃபீஸ் கேட்டாலே நமக்கு ஷாக் ஆகுது. 15000 ரூபாய், 11000 ரூபாய், 8000 ரூபாய் அப்படின்ற மாதிரி அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவங்க வேன் ஃபீஸை சொல்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேவிங்ஸாக இருக்கும். இப்போ மசாலா ஐட்டம்ஸாக இருந்தாலும் நெய்யாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சுக்கிறது ஹெல்த்தியாகவும் இருக்கும், இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸாகவும் நமக்கு தெரியும். இதனால் நமக்கு நிறைய பணம் மிச்சம் ஆகும். இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆக போது என் பையனுக்காக முன்னாடியே என்னென்ன மசாலாஸும் அவனுக்காக என்னென்ன ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணுறேன் அப்படின்றத வர வர வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபுட், கிச்சனில் ஃபுட்டு, இப்போ நீங்கள் வந்து சமைச்சிருப்பீங்க, அந்த ஃபுட்டை வந்து அன்றைக்கி யாரும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. பழைய சோறாக வந்து நம்ம தண்ணி ஊற்றிருப்போம். ஆனால் ஒரு சில பேர் பசங்களுக்கு தரமாட்டீங்க, அதில் நிறைய சத்து இருக்குது, நம்ம வந்து அதை தானே குடித்து சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம், பசங்களுக்கு ஏன் தரமாட்டீங்க, இட்லி தோசை தான் தரணும்னு நினைக்காதீங்க. நான் வந்து என் பையனுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிச்சது பழைய சோறு தான். நான் வந்து எப்பயாச்சும் சாதம் மிச்சம் ஆச்சு அப்படின்னா அந்த பழைய சோறு தருவேன், அதில் கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணி கூட தந்துடுவேன். இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ், கிச்சன் ஐட்டம்ஸ் எதுவுமே ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சாப்பாடு வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள்லாம் எப்படி சாப்பிட்டுக்கிறீங்களோ அதை வத்தல் கூட போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. உண்டியல் சேமிப்பு பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன். இந்த பணம் இப்போலாம் நமக்கு மிச்சம் ஆகிற பணத்தை நீங்கள் ஒரு உண்டியல் சேவிங்ஸாக பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் ஏதாச்சும் வாங்கணும்னு நினைக்கிறீங்க,
இல்லைங்க என் ஃபேமிலியோட அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா கூட இந்த பணம்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சனி ஞாயிற்றுக்கிழமையான ஒரு 200 ரூபாய் மட்டுமே நீங்கள் போட்டு பாருங்களேன், அந்த அமௌண்ட் வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா 800 ரூபாய் ஆகுது. சனி ஞாயிற்றுக்கிழமை போட்டால் அந்த 800 ரூபாய் வச்சு நிறைய பேர் வந்து மாதம் மாதம் அவுட்டிங் போகணுன்னு நினைப்பீங்க இல்லையா? இந்த மாதிரி பணத்தை கூட நம்ம எடுத்துக்கிட்டு ஃபேமிலி கூட ஒரே ஒரு நாள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து உங்கள் பசங்களை யார்கிட்டயாச்சும் விட்டுட்டு போகலாம், இல்லை அவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அந்த டைமில் உங்ககிட்ட காசு இல்லைன்னு நினைக்கும் போது கூட இந்த சாட்டர்டே சண்டே டைமில் 200 ரூபீஸ் எடுத்து வைக்கிறீங்க, 200 ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க, இந்த பணத்தை வச்சுட்டு கூட நீங்கள் வெளியே போயிட்டு வர மாதிரி பார்த்துக்கலாம். எல்லா நாட்களுமே நம்ம சேமிச்சு தங்கத்தை மட்டுமே வாங்கணும்னு நினைக்க மாட்டோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு சில டைம் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி டைமுக்கு உங்கள் இந்த பணத்தை எல்லாமே கூட உங்கள் செலவுகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெட்ரோல் போட்டு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரி, இல்லை ஒரு நாள் லஞ்ச் போயிட்டு வர மாதிரி, ஒரு நாள் டின்னர் போயிட்டு வர மாதிரி, இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற டைமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு லைஃப், நம்ம ஒரு லைஃபை எவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படின்றதும் இருக்கும், சேமிப்போம் அப்படின்றது நமக்கு தேவை, அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கொஞ்சம் சந்தோஷங்களும் தேவை அப்படின்னும் போது ஒரு நாள் வெளியே போயிட்டு வர்றதுல தப்பு கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் சேமித்து இந்த பணம் ஆடம்பர் ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு தான் வெளியே போகணும்னு நமக்கு கிடையாது, ஒரு 800 ரூபாய் மாசத்துல கிடைச்சா கூட அந்த பணத்தை வச்சு நம்ம வெளியே போயிட்டு வரலாம். அதுக்கப்புறம் உங்க ஹஸ்பண்டோட சேலரி வந்து, இல்ல உங்களோட சேலரியா வருது அப்படின்னா, ஒரு 1,000 ரூபாய் மட்டும் அதுல இருந்து கழிச்சிட்டீங்க அப்படின்னா மிச்சத்தை உங்களோட செலவுக்கோ சேமிப்புக்கோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8வதா புது நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 10 ரூபாய் நோட்டாக இருந்தாலும், 20 ரூபாய் நோட்டாக இருந்தாலும் சரி, 50 ரூபாய் நோட்டாக இருந்தாலும், 100 ரூபாய் நோட்டு, 200 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு, இந்த மாதிரி நோட்டு சேமிப்பை கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இன்னொன்று நீங்கள் நினைப்பீங்க, நம்மளோட செலவில் இருந்து இப்போ எப்படியும் நீங்கள் சேவ் பண்ண முன்னாடி நம்ம செலவை பார்ப்போம் இல்லையா? தாத்தாப்பாட்டியெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஒரு பட்ஜெட் போட்டிருப்பாங்க, அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க எடுத்து வைக்கிற பணம் பார்த்தீங்கன்னா செலவுக்கு போக மிச்ச பணத்தை அவங்க சேமிப்புக்காக எடுத்து வச்சுருவாங்க. ஆனால் அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. ஏன்னா நம்ம வாழ்க்கை வந்து வர 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 எப்படி ஆகிட்டு இருக்குன்னா, நம்மளோட ஆடம்பரமும் கூட்டிகிட்டே வருது, அதுவும் நம்ம செலவுகளும் கூட்டிகிட்டே வருது. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பட்ஜெட் இவ்வளோ தான் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு சேவிங்ஸை ஃபஸ்ட்டு என்னென்ன சேவ் பண்ணுமோ அதெல்லாம் பிரித்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே உங்களை செலவுகளை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை தாண்டி போக மாட்டீங்க. இதுதான் உங்கள் செலவு அப்படின்றது உங்களுக்கே தெரிய வரும், அதை தாண்டி நீங்கள் வெளியே போக மாட்டீங்க, இந்த செலவுக்குள்ளேயே செலவு பண்ணிடுவீங்க, ஆடம்பர செலவு எதுவுமே இருக்காது. இப்போ எல்லாருமே ட்ரெஸ் வாங்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் அந்த மாதத்துக்கு பணம் எடுத்து வச்சிருக்க மாட்டீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி செலவுன்னு நினச்சி ஒரு 500 ரூபாய் சேவிங்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டோம் மாதம் மாதம் அப்படின்னா, இந்த 500 ரூபாய் கூட நீங்கள் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3,000 ரூபாயிலேருந்து 4,000 ரூபாய் கிடைக்கும். அந்த பணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஷாப்பிங் பண்ணணுமோ, வெளியே போயிட்டு வரணுமோ, இல்லை உங்களுக்காக ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வருதுங்க நான் துணி எடுக்கணும், இல்லை சாமிக்கு வைக்க வேண்டிய தீபாவளி பொங்கல் டைம்லலாம் துணி எடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி செலவு நினைச்சு ஒரு 500 ரூபாய் எடுத்து வச்சீங்கன்னா அந்த துணிகளை நீங்க இதன் மூலமா எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரிதான் ஒரு 500 ரூபாய் எடுத்து வைப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து தீபாவளி பொங்கல்லாம் வருது, என் அம்மாவுக்கு வந்து நான் சாரி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னும் போது அவங்க கிட்ட ஒரு 10 ரூபாய் வாங்கிப்பேன். ஏன்னா வந்து அவங்க சாமிக்கு வைக்கிற சாரீஸை வந்து நான் எடுத்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 10 ரூபீஸ் வாங்கிட்டு தான் அந்த சாரீஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுப்பேன். மோஸ்டாக வந்து நான் வந்து வாங்கி வச்சுப்பேன், அம்மா வந்து நீ வாங்கி வை அப்படின்னு கேட்பாங்க, நான் வந்து வாங்கி வச்சிருவேன் அம்மாக்காக ஆர்டர் போட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்க பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க, பிடிக்கல அப்படின்னா ரிட்டர்ன் போட்டு வர சாரி. இதுவரையும் நான் வாங்கி கொடுத்த ஒரு சாரியும் அம்மா பிடிக்கலன்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா அம்மானாலே அப்படி தானே, நம்ம எதை வாங்கி கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு நான் மோஸ்ட்டாக சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு காட்டன் சாரீஸ் தான் பிடிக்கும், அதனால் மோஸ்ட்டாக அவங்களுக்கு காட்டனில் தான் நான் சாரீஸ் எடுத்து கொடுப்பேன். இதுக்காக தான் நான் சேமிக்கிறேன். அதுக்கப்புறம் 10வதா பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகுது, இதுக்கு நம்ம வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கணும். ஒரு சில மசாலா ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்க்காக இருந்தாலும் சரி, நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு போகிற டைமில் வந்து டென்ஷன் இருக்காது. பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதா இருந்தாலும், லஞ்ச் கொடுக்கறதா இருந்தாலும், நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஒரு ரிலாக்ஸாக பண்ணணும் அப்படின்னா ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ் கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கணும். அந்த ப்ரிப்பரேஷன்ஸை உங்களுக்கு வர வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னென்ன மசாலா ஐட்டம்ஸ், எதுக்காக இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம அதர் எக்ஸ்பென்சஸ்க்கும் மெடிக்கல் செலவுக்கும் எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அந்த செலவுகளை பார்க்கறதுக்காக ஒரு 1,000 ரூபாய் எடுத்து வைப்போம். எல்லார் வீட்லையும் கண்டிப்பாக எடுத்து வைப்பாங்க, அதர் எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு மெடிக்கல் செலவு திடீர்னு நம்ம பசங்களுக்கு ஏதோ அப்படின்னா எடுத்து வைப்போம். இப்போ
பையனுக்கு ஒரு சில சீசன்ஸ் வந்தால் மட்டும் கோல்ட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் வந்து நான் அவாய்ட் பண்ண முடியாது, கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகி ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இதுக்காக செலவு பண்ணிப்பேன். அப்படி செலவாகலை அப்படின்னும் போது அந்த செலவை நான் எப்படி பார்த்துப்பேன் அப்படின்னா சேமிப்பாக மாற்றிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா அந்த செலவுக்கு நம்ம வெளியே ஒரு நாள் ஒரு மாதத்தில் ஒரு நாள் போவோம் இல்லையா, அந்ததுக்காக அந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துப்பேன். ஏன்னா நம்ம வந்து எல்லா நாட்களும் வந்து சேமிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம். ஒரு சில நாட்கள் நமக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம வெளியே போகணும் அப்படின்னும் போது நம்ம இந்த பணத்தை, எல்லா பணத்தையும் அதுக்காக நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஏதோ ஒரு பணத்தை மட்டும்தான். இப்போ நீங்கள் இந்த அதர் எக்ஸ்பென்சஸில் இந்த பணத்தை நீங்கள் வந்து அவுட்டிங் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் சேமிக்கலாம். இல்லை வேற ஏதோ ஒரு பணத்தை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 200 ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா இந்த பணம் மூலியமாக நான் வெளியே போகணுன்னு நினச்சா எடுத்து வைக்கலாம். எல்லா பணத்தை மூலியமாக நீங்கள் எல்லாமே சேமிச்சிருக்கேன் இதன் மூலியமாக வெளியே போகிறேன் அப்படின்னும் போது நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு அது செட் ஆகாது. மாதத்தில் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு சேவிங்ஸால், ஒன்று அதர் எக்ஸ்பென்சஸால இருக்கணும், இல்லை இல்லை அந்த அதர் எக்ஸ்பென்சஸ் செலவாகலன்னா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் எடுத்து வைக்கிற அந்த 200 ரூபாவால் நீங்கள் வந்து வெளியே டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பணம் நிறையா இருக்கிறவங்க அவங்க தாராளமாக வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை மாதத்தில் டெய்லி ஒரு 5-6 வாட்டி கூட போயிட்டு வரலாம். நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அது செட் ஆகாது. மாதத்தில் ஒரு நாள் போகிறதே வந்து நமக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் கொடுக்கும், நிறையா செலவுகள் கொடுக்கும் அப்படின்னும் போது யோசிப்போம் நம்ம, இது ஓகேவா, இந்த டைமில் நம்ம வெளியே போகிறது ஓகேவா, நம்ம ஃபேமிலிக்கு ஓகேவா இருக்குமா, நம்ம பட்ஜெட்டுக்கு ஓகேவா இருக்குமா, நிறைய யோசிப்போம் மிடில் கிளாஸ் சுச்சுவேஷன்ஸாக. அப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு சேவிங்ஸை நீங்க வந்து வெளியே அவுட்டிங் ஒரு மாசத்துல ஒரு நாள் போற மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப உங்களையே வந்து இக்கட்டான சுச்சுவேஷன்ஸ்ல ஏத்திக்காதீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குலுக்கல் சீட்டு, இந்த குலுக்கல் சீட்டு எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு, வீட்டுல வந்து ஃப்ரிட்ஜ் வாங்குற தேவை இருக்கு, ஒரு தங்கம் வாங்குற தேவை இருக்கு அப்படின்னும் போது நீங்க வந்து இந்த குலுக்கல் சீட்டை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மாசம் ஃபர்ஸ்ட்லயே கூட அந்த ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்து 500 ரூபாய் போடுறீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் கிடைக்குது. 5000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஒரு கோல்டு வாங்கணும், இல்லைங்க அது வந்து இன்னொரு 5000 போட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க போறேன் அப்படின்னா இந்த மாதிரி அமௌண்ட்டுக்கெல்லாம் இல்லை 1000 ரூபாய் நான் சிட்டு போடுற குலுக்கல் சீட்டில் அது 10000 ரூபாவா கிடைக்குது அப்படின்போது நீங்க உங்களுக்கு தேவையானது எதுன்னு பார்க்கணும். ஃப்ரிட்ஜ் எமர்ஜென்சிக்கு தேவையா உங்க வீட்டில், இல்லை வாஷிங் மிஷின் எமர்ஜென்சிக்கு தேவையா, இல்லை தங்கம் தான் தேவையா உங்களுக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன தேவையோ இந்த மாதிரி போட்டு நம்ம வாங்கிக்கலாம் சரிங்களா. குலுக்கல் சீட்டு இதெல்லாம் வந்து நம்ம எமர்ஜென்சி பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கிற அமௌண்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம், இல்லை நம்ம வீட்டு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கான அமௌண்ட்டாகவும் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு தங்கம் நான் வருஷம் வருஷம் வாங்கணும்னு நினைப்போம் இல்லையா, ஏன்னா இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பெஷல் டே சேவிங்ஸ் மூலமா வெட்டிங் டே, பர்த்டே, அப்புறம் நியூ இயர்க்கு, அக்ஷய திருதிக்கு, தீபாவளிக்கு, வரலட்சுமி விரதத்துக்கு, தமிழ் புத்தாண்டுக்கு, பொங்கலுக்கெல்லாம் நம்ம சேமிச்சோம் அப்படின்னா ஒரு சவரன் ஈஸியாக வாங்கிடலாம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அந்த ஒரு சவரன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குலுக்கல் சீட்டு பணம் வந்து உங்களுக்கு ஒரு அக்ஷய திருதி நாள் கிடைக்குதோ இல்லை தீபாவளி நாள் கிடைக்குதோ பொங்கல் நாள் கிடைக்குதோ அப்படின்னா கூட இந்த சேமிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அப்படியே கோல்டு வாங்குறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் கூட நம்ம சேமிக்கலாம் சரிங்களா. உங்கள் பணத்தை மிச்சப்படுத்தணும் அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் லைஃபுக்கு வந்து நம்ம எப்படியெல்லாம் நம்ம பணத்தை மிச்சப்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். இல்லை ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்ம எப்படி சேமித்து அந்த பணத்தை வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். எப்படி சேமிப்பேன்றதையும் சொன்னேன், சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் சரி, இல்ல நான் என்ன மாத்திக்கிட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி எப்படி அப்படின்றத சொல்லியிருக்கேன். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸும் என் கூட ஷேர் பண்ணுங்க, நானும் ஃபாலோ பண்ணிப்பேன், மத்தவங்க பார்த்தும் அதை தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியாஸும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.